நிறைய பேர் டவுட் கேட்டிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா, டேலி ப்ரைமில் வந்து கம்பெனி ஃபீச்சர்ஸில் வந்து பேரோல் ஆப்ஷன்ஸ் காட்டலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எப்படி கொண்டு வரதுன்னு நான் காட்டுறேன். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, கேட்வே ஆஃப் டேலி ஸ்க்ரீனில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, F11 கொடுக்குறேன். ஸோ இந்த F11 பார்த்தீங்கன்னா கம்பெனி ஃபீச்சர்ஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் ஃபீச்சர், இன்வென்ட்ரி ஃபீச்சர், டாக்ஸேஷன் எல்லாம் காட்டுது. இதில் வந்து ரொம்ப நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டலை, ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஷோ மோர் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நோவில் இருக்குது. ஸோ நான் இதை செலக்ட் பண்ணி என்ன பண்ணுறேன் அப்படின்னா எஸ்ஸாக மாற்றிக்கிறேன். ஸோ எஸ் கொடுத்து நான் சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் ஃபீச்சர்ஸ், இன்வென்ட்ரி ஃபீச்சர்ஸ், டென் டாக்ஸேஷன், ஆன்லைன் ஆக்சஸ் அதர்ஸ் எல்லாம் கொஞ்சம் அடிஷ்னலாக காட்டுது. ஸோ வந்து இப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா பேரோல் ஆப்ஷன்ஸ் எங்கேயுமே இல்லை. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், அதையும் எஸ்ஸாக மாற்றுறேன். ஸோ அதுவும் நான் நூலில் இருக்கிறத நான் எஸ்ஸாக கொடுக்குறேன். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேரோல் ஆப்ஷன்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி பேரோல் வந்து உங்கள் கம்பெனி ஃபீச்சர்ஸ், அதாவது இதுதான் வந்து கம்பெனி ஃபீச்சர்ஸ். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி ஃபீச்சர்ஸ் ஆல்ட்ரேஷன் அப்படின்ற ஸ்க்ரீனில் தான் இருக்கும். ஸோ கம்பெனி ஃபீச்சர்ஸில் வந்து உங்களுக்கு பேரோல் இல்லைனா வேறு எந்த ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகலை தெரியல அப்படின்னா, இங்கே ஷோ மோர் ஃபீச்சர்ஸ் தென் ஷோ ஆல் ஃபீச்சர்ஸ், இந்த ரெண்டு ஆப்ஷன் நோவில் இருந்துச்சு அப்படின்னா இங்கே டிஸ்பிளே ஆகாது. ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷனுக்கும் நீங்கள் எஸ் கொடுத்து சேஞ்ச் பண்ணுங்கள். எஸ்ஸில் மாற்றினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேரோல் ஆப்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும்.